என் பேர் புன்ராஜுங்க. இந்த பூமி இருக்கிறது வந்து ராகல்பாவி கிராமம், உளுந்தம்பேட்டை ராகல்பாவி கிராமம். இங்கே வந்து 6 ஏக்கர் தோப்பு, தென்னந்தோப்பு 6 ஏக்கர் இருக்குங்க. எனக்கு வந்து இப்போ இந்த தண்ணி பாய்க்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ங்க. நான் அடிக்கடி 1-6 மாதத்துக்கு இருக்க அமெரிக்கா போயிடுறேன். அங்கே போயில ஆள் போட்டுட்டு தான் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சோம். அது தண்ணி பாய்க்கையில் வந்து எனக்கு திருப்தி இல்லாத மாதிரி இருந்தது. தண்ணி சரியாக பாய்க்கல, அவங்களை நம்பி விட்டு போய் எனக்கு அது ரொம்ப மரங்களே கொஞ்சம் கெட்டுப்போச்சு. அதனால் இப்போ வேறு ஏதாச்சும் ஆல்டர் பண்ணலான்னு இருக்கையில் வந்து எங்கள் சன்னு வந்து யூஎஸில் இருக்கார், அவர் வந்து மொபிடெக்கு இன்னொரு இது ஆப் இருக்குது பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாப்பில். அது பார்த்த பின்னாடி நமக்கு சரி அது போட்டுக்கலான்னு தோணுச்சு. அப்புறம் அது சம்மந்தமாக நான் இங்கே 2-3 இதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் உடன்பேட்டை டீலர் அவர் மிஸ்டர் சுமன்ட்டு அவர் அப்ரோச் பண்ணேன். அப்ரோச் பண்ணேன்னா இம்மிடியட்டாக அவங்களும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஒரு 1 வீக்கில் ஜான்வரியில் டிசம்பர் லாஸ்ட்டில் பண்ணேன். ஜனவரி 1st வீக்லேயே அவங்க எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நல்லா போயிட்டுருக்குங்க. இந்த மொபிடெக்கு நமக்கு இது பண்ணின பின்னாடி ஆள் கொடுத்த சம்பளம் மிச்சமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 13,000 ரூபா கொடுத்துட்ருந்தோம், அதே நியர்லி 80,000 வந்து நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் இமீடியட்டாக அவங்களை நிறுத்திட்டேன். இன்னும் 1 வருஷத்தில் வந்து நமக்கு அது போட்ட பணமே மிச்சமாயிடும். ரெண்டாவது நமக்கு திருப்தியாக இருக்குது, தண்ணி பாய்கிறது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. டே டைமில் வந்து நம்ம தண்ணி பாய்க்கிறதே கிடையாது, நைட் அவர்ஸ் தான் பாய்க்கிறேன். நைட்டு ஈவினிங்கோ இல்லை மார்னிங் ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி தண்ணி பாய்க்கிறதுனால நமக்கு தண்ணி பிரச்சனையும் சேவ் ஆகுது, வாட்டர் சேவ் ஆகுது. நான் வந்து 7 மார்னிங் தண்ணி பாய்க்கிறதுக்காக அங்கே உடும்பேட்டிலேருந்து 5 மணிக்கெல்லாம் மார்னிங் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டு இருந்தேன். ஏன்னா நேரமே தண்ணி பாய்ச்சா தான் நல்லது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஈவினிங் அவர்ஸும் நேரம் வரைக்கும் தண்ணி பாய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 6-7 மணி வரைக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறது. அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு சேவ் ஆயிடுச்சு, அந்த ரிஸ்க்கே கிடையாது. நான் காலையில் இப்போ சௌரியமாக அங்கேருந்து தண்ணி எடுத்து விட்டுருவேன். அந்த தண்ணி பாய்க்கிறதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமே இது இல்லைன்னு வைங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி அது பாட்டில் பாய்ஞ்சிட்டு இருக்குது. இந்த ஆட்டோமேஷன் போடாததுக்கு முந்தி எனக்கு காலையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் ஃபில்ட்ரு கழட்டி மாட்டுறதே பெரிய சிரமமாக இருந்தது. அதுக்காக பக்கத்து தோட்டத்தில் ஹெல்ப்பு, யாராச்சும் வந்து அது ஃபில்ட்ரு கழட்டவே முடியாது என்னால். அவங்க வந்து கழட்டி டெய்லி க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் இது. இப்போ இந்த பேக் வாஷ் போட்ட பின்னாடி அந்த ரிஸ்க்கே இல்லைன்னு வைங்களேன், மேட்டர் ஆஃப் 3 மினிட்ஸு நம்ம அது டைம் செட் பண்ணிட்டால் நீட்டாக பேக் வாஷ் ஆகிடுது. இப்போ அந்த அது தனியாக பேக் வாஷ் வால்வுன்னு போடணும், அது போட்டிங்கன்னா இந்த ரிஸ்க்கே இல்லை, அதில் ஆட்டோமேட்டிக்காக அதே ஆட்டோமேட்டிக் க்ளீன் ஆகிடுது. இந்த நான் இன்ஸ்டால் பண்ணி இப்போ 6 மாதம் ஆகுது. இந்த 6 மாதத்தில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. அவங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு என்னை கேட்டால் அது மேக்ஸிமம் என்ன ரேட்டு 5 ஸ்டார்னால் 5 ஸ்டார் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. மொபிடெக் வந்து யார் வேணாலும் போடலாம், ஒன்றும் பணம் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு அது அமௌண்ட் வந்துடாது. நம்ம எத்தனையோ செலவு பண்ணுறோம், நம்ம வீண் செலவை கட் பண்ணாலே போதும். மொபிடெக் வந்து ஒரு தடவை போட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். தண்ணி பாய்க்கிறது பொறுத்தளவு எந்த பிரச்சனையும் கிடையாது. மனசுக்கு என்னை பொறுத்தளவு தண்ணி பாய்க்கிறது வந்து மனசு நிறைவாக இருக்குதுன்னு வைங்களா. அதனால் தயவுசெய்து யாரெல்லாம் பாய்க்க போட முடியுமோ வாய்ப்பு இருக்கிறவங்க மொபிடெக் போடுங்க. இது என்னுடைய ரெக்வஸ்ட்டும் கூட. நன்றி, வணக்கம்.